அக்டோபர் தமிழும் திரு நான்மறை முடிவாம் கோவை திருவாசகமும் வணங்கி போற்றுவோம். பெருந்துறைய சிவபெருமான் அருளுதலும் பெருந்தருளை வெற்றி நோக்கி கரைந்து கரைந்து திருக்கண்ணீர் மழைவார தூரிய நிலை கடந்து போந்து திருப்பெரும் சிவபோக கொடுந்தேரலை வாய்ப்படுத்து தேக்கி செம்மார்ந்து இருந்தருளும் பெருஞ்சக்தி வாதவூர் அடிகள் இணையடிகள் போற்றி வாழ்வார். பேரண்டுக்கும் பெருவதற்கும் உரிய சிவனையர் செல்வர்களே, நம்முடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சென்னையிலிருந்து இங்கு எடுத்தவர்களுக்கும் ஓதுவாமூர்த்தி மற்றும் பக்க இசைக்கலைஞர் அவர்களே, இன்று மணிவாசக பெருமானுடைய குருபூஜையை கலந்து கொண்டு மணிவாசக பெருமான் திருவாய் மலர்களுடைய திருவாசக தேனை வருக வந்திருக்கும் சிவனையர் செல்வர்களே, எல்லோரையும் அன்போடு பணிந்து வணங்குகின்றேன். மணிவாசக பெருமான் நால்வர்களிலே ஒருவர் இருந்தாலும் அவர் தமிழகத்தில் தோன்றிய மிகச்சிறந்த ஞானாசிரியர், அறிவான் சிவமாலையே ஆகிவிட்டவர், ஞான மார்க்கத்தில் சென்று சிவனடியை சேர்ந்தவர், இறைவனே மானுட சட்டை தாங்கி வந்து அருள்குருவாக ஆட்பட்ட அடியார் நம்முடைய மணிவாசக பெருந்தகர். ஆண்டவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தி சொன்னவர் நம்முடைய மணிவாசக பெருமான். கல்லும் கனியாகும் மண்ணும் நெஞ்சுலக பாடல்களை அந்த சைவ சமய உலகத்திற்கு அருட்கொடையாக வழங்கியவர் நம்முடைய மணிவாசகர். திருவாசகம் என்னும் தேனை சைவ சமயத்திற்கு வழங்கியவர் மணிவாசகர். தேன் என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வைத்திருந்தாலும் அது கெடாது, தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளையும் கெடுத்தார். அந்த வகையிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், மனிதன் தானும் கெடக்கூடாது, தன்னை சார்ந்தாலையும் கெடுக்கக்கூடாது, அதற்கு உதாரணம் தேன். மற்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் நாம் கொஞ்ச நாள் வைத்திருந்தால் அது கெட்டு போய்விடும். ஆனால் மணிவாசகம் பெருமான் அருளி செய்த திருவாசகம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைய அப்படியே தான் இருக்கும். இந்த தேன் என்ற வார்த்தையை மணிவாசக பெருமான் நம்முடைய திருவாசகத்திலே 20-25 இடங்களிலே அந்த தேன் என்ற வார்த்தையை கொண்டு வருகின்றார். திருவாசகம் ஓதுவார் உள்ளத்தை உருக வைக்கும் ஒரு நூல், கேட்பார் உள்ளத்தை மகிழ வைக்கும் ஒரு நூல், நினைப்பார் உள்ளத்தை உருக வைக்கும் ஒரு நூல். இதனெல்லாம் எத்தனை எத்தனை ஞான தத்துவங்கள். இப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் வாதவூர் அடிகளாக இருந்து அதிமந்திர பாண்டியனுடைய ஆணைக்கிழங்க குதிரை வாங்க செல்லும் போது திருப்பெருந்துறையிலே குளிர்ந்த மரத்தடியிலே சிம்முத்திரை காட்டி ஞான குருவாக ஆட்கொண்ட பிறகு மற்ற அடியார்கள் எல்லாம் நலமலை சிந்தைக்கு வாருங்கள் என்று சொல்லி இவரை மட்டும் இங்கேயே நிறுத்த சொல்லி அந்த பிடிவாற்றாமையால் அவர் அழுது 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 பாடிய பாடல்கள்தான் குருவாசகம். மற்ற மூவரும் தொழுது தொழுது இறைவனடையில் சேர்ந்தார்கள். ஆனால் நம்முடைய மணிவாசக பெருமானும் அழுது அழுது அடிவடைந்த அந்த அத்தகைய திருவாசக நூலை வள்ளுவர் நூலை நமக்கு அளித்த மணிவாசக பெருமான் குரு பூஜையை ஆணி மகத்தன்று திருவாசக திருவிழாவாக நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு இப்போ நம்முடைய திருவாசக சென்னாவுடன் அவர்களுக்கு எழுதலில் இருக்கின்றார். அவர் அளிக்க போகும் அந்த தேனை நாம் எல்லாம் மருக வேண்டும், உருக வேண்டும், உரிவு பெற வேண்டும். அவருக்கு பக்க இசைக்கலைஞர்களாக நமக்கெல்லாம் மிக அறிமுகமான நம்முடைய கோதுவாமூர்த்தி அவர்களை நால்வண்ணம் வருக வருகைக்கு வரவேற்கிறது. உடன் வந்திருக்கும் முழுவிசை வேந்தர் யுவராஜன் அவர்களையும் வயலின் வித்வான் பாலகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் சுகஞ்சர் பெருமக்களையும் மரியாதை பொருள் நிர்வாகத்துறையும்
வருக வருக என்று வரவேற்கின்றேன். முக்கியமாக ஒருவரை நான் வரவேற்றாக வேண்டும். திருவாசக திருவிழாவே இவருக்காகத்தான் எடுக்கப்படுகின்ற ஒரு விழா. இவர்தான் இந்த விழாவின் கதாநாயகன். அவரை வரவேற்காமல் விட்டுவிட்டால் இந்த விழா நிறைவு பெறாது. என அவரை வரவேற்று நான் இவருடைய வரவேற்பு முறையை நிறைவு செய்கின்றேன்.
Oh,
காலனை
அன்று அவருக்கு அருளி நூலின் கீழ் அவைகளுக்கெல்லாம் முன் பொருளாயிருள் காலின் Thank you.
Thank you.
I'm gonna make it.
கடுமலவர்க்கு ஆழன்றி மற்றும்
Thank you.
நானே